நான் இன்றைக்கி மொஹஞ்சதாரோ படத்தை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த படத்தோட டைரக்டர் அசுதோஷ் கவாக்கர். இவர் வந்து லக்கான், ஜோதா அக்பர் போன்ற வெற்றி படங்களை கொடுத்தவர். மறுபடியும் ரித்திக் ரோஷனை வச்சு இயக்குன ரெண்டாவது எபிக் படம் இது. இது மட்டும் இல்லாமல் சிந்து சமவெளி நாகரிகத்தை மையமாக வச்சு உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் டைம் வெளிவந்திருக்கிற படம்ன்றதுனால இந்த படத்தோட எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டேயும் நிறையவே இருக்குது. அதே மாதிரி நானும் பல எதிர்பார்ப்போடு இந்த படத்தை போய் பார்த்தேன். ஸோ இந்த படம் நம்ம எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செஞ்சுதா அப்படின்னு பார்த்துடலாமா? படத்தில் நம்ம ரித்திக் ரோஷன் அம்ரின்ற ஒரு வில்லேஜில் ஒரு விவசாயியாக அவரோட அத்தை மாமாவோட வாழ்ந்துட்டு வராரு. இவரோட கேரக்டர் எப்படின்னா, தன் ஊருக்கு எந்த பிரச்சனைனாலும் முன்னாடி போய் நிற்பார். படத்தில் ரித்திக் ரோஷன் சர்மன்ற கேரக்டர்லேயும், பூஜா ஹெக்தே சானின்ற கேரக்டர்லேயும், கபீர் வேடி மகம்ன்ற வில்லன் கேரக்டர்லேயும், அருணாதே சிங் மூஞ்சான்ற வில்லன் கேரக்டர்லையும் நடிச்சிருக்காங்க. படத்தில் சர்மன்ற கேரக்டர் ஊரை விட்டு வெளியே போனதே கிடையாது. ஆனால் அவரோட ஆசை உலகத்தை சுற்றி பார்க்கணும், சூரியன் எங்கே உதிக்குது எங்கே மறையுதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னு பல ஆசைகளோடு வாழ்ந்துட்டு வராரு. ஆனால் அவரோட அத்தையும் மாமாவும் சர்மன் ஊரை விட்டு வெளியே போகிறத ஏதோ ஒரு காரணத்தினால தடுத்துகிட்டே இருப்பாங்க. இவரோட ஊர் மக்கள் வணிகம் செய்ய பக்கத்து ஊரான மொஹஞ்சதாரோவுக்கு ஒவ்வொரு அறுவடைக்கு பின்னும் போயிட்டு வருவாங்க. நம்ம சர்மனுக்கு மொஹஞ்சதாரோவை ஒரு தடவையாவது போய் பார்த்துடணுன்னு ரொம்ப ஆசை. ஒரு சிச்சுவேஷனில் சர்மன் அவங்க அத்தை மாமா அனுமதியோட மொஹஞ்சதாரோவுக்கு கிளம்புறாரு. கூடவே அவங்க ஒரு பொருளையும் சர்மன் கிட்ட கொடுத்து, இந்த பொருளை உன்னோட வாழ்வா சாவா அப்படின்ற முடிவெடுக்கிற சிச்சுவேஷனில் தான் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ பல கனவுகளோட மொஹஞ்சதாரோ போகிறாரு நம்ம ஹீரோ சர்மன். மொஹஞ்சதாரோவில் ஹீரோயின் சானி ஒரு பூஜாரியோட மகளாக இருப்பாங்க. அங்கே சானியை பார்த்து சர்மன் காதல் வயப்படுறாரு. இதே சமயத்தில் சர்மன் தனக்கும் மொஹஞ்சதாரோவுக்கும் ஏற்கனவே ஒரு சம்பந்தம் இருக்கிற மாதிரி உணர்றாரு. மொஹஞ்சதாரோவை மகன்ற ஒருத்தர் வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருப்பார். அவர் தன்னோட பக்கத்து ஊரான ஹரப்பாவை பழி வாங்கிறதுக்காக தவறான முறையில் மொஹஞ்சதாரோவை இருக்கிற மக்களை கட்டுப்படுத்தியும் அவங்களுக்கு தெரியாமல் பல வேலைகளை செஞ்சுட்டும் இருப்பார். அதில் குறிப்பாக சிந்து சமவெளியில் இருக்கிற தங்கத்தை எடுக்கிறதுக்காக ஒரு டேமை கட்டி ஊருக்குள்ளே போகிற தண்ணியை தடுக்கிற மாதிரி செஞ்சுருப்பார். இவரோட மகனான மூஞ்சா ஹீரோயின் சாணி மேலே ஆசைப்படுறாரு. ஏன்னா சின்ன வயசுலேயே இவங்க ரெண்டு பேருக்கும் ஃப்யூச்சரில் மேரேஜ் செய்ய ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஹீரோயின் சாணிக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பமே இருக்காது. இந்த விஷயத்தில் சர்மனுக்கும் மூஞ்சாவுக்கும் சண்டை உருவாகி சர்மன் கைது செய்யப்படுறாரு. கைதான நம்ம சர்மன் கிட்ட ஹீரோயினோட அப்பா சர்மனோட பிறப்பு சம்பந்தமான உண்மைகளையும், மொஹஞ்சதாரோ எப்படி வில்லன் முகம் கிட்ட கைமாறிச்சுன்னு சொல்கிறாரு. எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்ட சர்மன் ஊர் மக்களை வில்லன் மகம் கிட்டேருந்து எப்படி காப்பாற்றினாரு, இவரோட காதலில் எப்படி ஜெயிச்சாரு, மகம்னால் கட்டப்பட்ட டேம்னால் ஏற்பட போகிற டிசாஸ்டர்லேருந்து ஊர் மக்களை எப்படி காப்பாற்றினாருன்றத ரொம்ப நீட்டாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட இன்ட்ரடக்ஷன் சீனில் அவர் எவ்வளோ பெரிய வீரன்னு காட்டுறதுக்காக ஒரு முதலையை வேட்டையாடி ஜெயிக்கிறாரு. படத்தில் வர சாங் சீக்வன்ஸாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் பிஜிஎம்மாக இருக்கட்டும், நம்ம ஏஆர் ரஹ்மான் அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி கம்போஸ் பண்ணியிருக்காரு. சாங்ஸ் கேட்குறதுக்கும் பார்க்கறதுக்கும் ரொம்பவே யதார்த்தமாக இருக்குது. சர்மனோட ஃப்ரெண்ட் பண்ணுற காமெடிஸ் ஆகட்டும், படத்தோட கதைக்கு ஏற்ற மாதிரியும் சிச்சுவேஷனோட ஒன்றியும் இருக்கிறதுனால எல்லாராலையும் ரசிக்க முடிஞ்சது. ஆர்டிஸ்டோட காஸ்ட்யூம்ஸும் மேக்கப்பும் சில இடங்களில் ஏற்றுக்கிற மாதிரியும் சில இடங்களில் யோசிக்க வைக்கிற மாதிரியும் இருந்தது. படம் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் ஒரே வேகத்தில் போயிட்டு இருந்தது. குறிப்பாக எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் பிடிச்சது செகண்ட் ஆஃப் பிடிக்கலை, இல்லை ஃபஸ்ட் ஆஃப் பிடிக்கலை செகண்ட் ஆஃப் பிடிச்சதுன்னு எல்லாராலும் அப்படி சொல்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. படத்தோட கிளைமேக்ஸில் ஹீரோ ஊர் மக்களை காப்பாற்றுறதுக்காக போட்டுகளை வச்சு பண்ணுற காட்சிகள் ரொம்பவே விறுவிறுப்பாகவும் ரொம்ப டச்சிங்காகவும் இருந்தது. சில ஃபைட் சீக்வன்ஸே இருந்தாலும் ஒரு ஃபைட் சீனை மட்டும் நம்மளால் மறக்கவே முடியாதுங்க. இதில் சர்மன் ரெண்டு மேன் ஈட்டர்ஸோட சண்டை போடுவார். சண்டையில் ஒரு சீனில் ஆடியன்ஸ் எல்லாரும் பயந்துட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். படத்தில் நெகட்டிவ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸை சொல்லலாம். குறிப்பாக ஃபுல் சிட்டியை காட்டுற சீன்ஸாக இருக்கட்டும், டேமை காட்டுற சீன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே கிராஃபிக்ஸ்னு வெட்ட வெளிச்சமாக தெரியுது. வீடியோ கேம்ஸில் வர கிராஃபிக்ஸை விடவே ரொம்ப குவாலிட்டி கம்மியாக இருந்தது. மொஹஞ்சதாரோவை சுற்றி காட்டணுங்கிறதுக்காகவே சும்மா அனிமேஷன் மூவி மாதிரி ஷார்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஹீரோவுக்கு உடம்புல எவ்வளோ பெரிய காயம் ஏற்பட்டாலும் அடுத்த சீனில் காணாமல் போயிடுது. இந்த மாதிரி விஷயத்தில் எல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தால் படம் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். மொத்தத்தில் படம் ரொம்பவே நல்லா இருந்தது. கண்டிப்பாக தியேட்டரில் போய் ஒரு தடவை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் ஃபார் மை நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ, பை பை.